அன்பு சொந்தங்களே, நான் உங்கள் தமிழன் ஆசிக். இன்றைக்கி ஒரு சின்ன பதிவு பார்க்க போகிறோம். இந்த சின்ன பதிவுங்கிறது பெரிய விஷயம். சின்ன பதிவில் அது என்னடா பெரிய விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி தந்தையர் தினங்க. தந்தையர் தினம்ங்கிறது சத்தமில்லாத தினம். அதே அன்னையர் தினம்னா ரொம்ப சத்தமாக இருக்கும். வலைதளங்களில் எங்கே போய் பார்த்தீங்கன்னாலும் ஒரே அன்னையர் தினம் சாங்ஸாக ஓடிட்டுருக்கோம். உருகு வாங்கி அப்படியே வலியும் வலிஞ்சு ஓடுங்க. ஆனால் தந்தையர் தினம்ங்கிறது ரொம்ப சைலண்ட்டாக இருக்கும். என்ன காரணம்னா, அன்னையர்கள்லாம் அந்த அன்புங்கிற ஒரு விஷயத்தை பொங்க பொங்க கொடுப்பாங்க, பொங்கி வலிஞ்சு ஓடும். அதனால் பிள்ளைங்க எல்லாமே வந்து அந்த அன்புக்கு அடிமையாகி பயங்கரமாக போட்டுட்டு இருப்பாங்க. ஆனால் தந்தையர்கள் விஷயம் வந்து ரொம்ப சத்தம் இல்லாமல் இருக்கங்க. நாள் முழுக்க ஓடி 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 உழைச்சி தேஞ்சி வருவான். அவ்வளவும் எதுக்காகனா இந்த பிள்ளைங்களுக்காக. ஈயரும்ப ஒவ்வொரு விஷயத்தையும் சேர்த்து வைப்பாங்க. அந்த சேர்த்து வைக்கிற ஒவ்வொரு விஷயமும் அந்த பிள்ளைங்களுக்காக. எல்லாமே பிள்ளைங்களுக்கு தான் முழுக்க 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 ஓடுவான். ஆனால் எந்த ஒரு சத்தமும் இருக்காது. அவன் தாங்க தந்தை. தந்தைன்னா ரொம்ப சாதாரணமாக பசங்க நினச்சிட்டு போயிட்டுருப்பாங்க, ரொம்ப ஏளனமாக பேசுவாங்க. சில பிள்ளைங்கள்லாம் தந்தையர்களை பற்றி வெளியில் பேசுகிறதெல்லாம் கேட்டிருக்கிறோம். ரொம்ப ஏளனமாக தந்தையர்களை பேசிட்டு போகிறாங்க. ஆனால் அந்த தந்தைங்கிறவன் எந்த அளவுக்கு தன்னுடைய குழந்தைகளுக்கோட வளர்ச்சிக்கு அரும்பாடு படுறானுங்கிறது ஒவ்வொரு தந்தைகளுக்கும் தெரிஞ்சிருக்கும். சரிங்க, நம்ம விஷயத்துக்குள்ளே போவோம். இன்றைக்கி தந்தையர் தினத்தில் நான் ஒரு சின்ன விஷயத்தை எல்லா தந்தையர்களுக்கும் சொல்லணும்னு ஒரு ஆசைங்க. அதை இந்த காணொலி மூலமாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். என்னன்னாக்கா, இன்றைக்கி அதிகபட்சமான தந்தையர்கள்ட்ட நான் கேட்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னாக்கா, நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க இந்த விஷயத்தை. நான் பட்ட கஷ்டம் என் பிள்ளைங்கள் படக்கூடாது, நான் பட்ட கஷ்டம் என் பிள்ளைங்களுக்கு தெரியக்கூடாது அப்படிங்கிற வார்த்தையை அதிகமான தந்தையர்கள் நான் சொல்கிறத கேட்டுக்கிட்டு தாங்க இருக்கேன். ஏன் அப்படி சொல்கிறீங்க? நீங்கள் பட்ட கஷ்டம் ஏன் உங்கள் பிள்ளைங்களுக்கு தெரியக்கூடாது, ஏன் படக்கூடாது? கஷ்டமே ஏன் படக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க? கஷ்டமே இல்லாமல் தான் நீங்கள் வந்தீங்களா? நீங்கள் கஷ்டப்படாமல் தான் உங்கள் பிள்ளைங்களை வளர்த்தீங்களா? ஏன் உங்கள் கஷ்டங்கள்லாம் எல்லாம் தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க? எவ்வளோ ஒரு தப்பான விஷயங்க இதெல்லாம் நீங்கள் நினைக்கிறது. உங்கள் பிள்ளைங்கள வந்து அப்படியோ படாத கஷ்டத்துக்கு பட சொல்லலை நான். ஆனால் நீங்கள் பட்ட கஷ்டம் அந்த பிள்ளைங்களுக்கு தெரியணுங்க. நீங்கள் பட்ட கஷ்டம் அந்த உங்கள் பிள்ளைங்களுக்கு தெரிஞ்சால் தான் அந்த பிள்ளைங்களுடைய வளர்ச்சிங்கிறது நல்லாயிருக்கும். உங்கள் கஷ்டத்தை பார்த்து பார்த்து வளர்ந்த பிள்ளைங்க தான் அவர்கள் சரியான பாதையில் போயிட்டுருப்பாங்க. அவங்களுடைய சரியான பாதைக்கு நீங்கள் பட்ட கஷ்டம் வழி வகுக்கணும். நீங்கள் பட்ட கஷ்டம் அந்த பிள்ளைங்களுக்கு தெரியணும், தெரியப்படுத்துங்க. நீங்கள் தெரியப்படுத்தலைன்னா நாளைக்கு உங்களையும் எதிர்த்து நிற்கும் உங்கள் பிள்ளைங்க, கண்டிப்பாங்க. இன்றைக்கி பார்க்குறோம், நடுத்தர வர்க்கத்தில் உள்ள பசங்க 1.5 லட்சம் ரூபாய்க்கு பைக்கு வாங்கி கேட்குறாங்க. தன்னுடைய தந்தை என்ன கஷ்டப்பட்டாருங்கிற தெரிஞ்சா, என்ன கஷ்டப்படுறாருன்னு தெரிஞ்சா அவனால் அந்த வார்த்தையை கேட்க முடியாது. ஒரு சைக்கிள் இருந்தால் வாங்கி கொடுங்கன்னு வாங்கிட்டு போயிட்டுருப்பான். நீங்கள் பட்ட கஷ்டம் என்னான்னு தெரியாததுனால தான் ஒரு நடுத்தர வர்க்கத்தில் உள்ள ஒரு பையன் என்ன கேட்குறான்னா, 1.5 லட்சம் ரூபாய்க்கு பைக் வாங்கி கேட்குறான். எப்படிங்க முடியும்? ஒருத்தவங்களோட தினசரி வருமானம் என்னவாக இருக்கும்? இஞ்சி மிஞ்சி போனால் ஒரு 800 ரூபா சம்பாரிச்சிட்டு வரவராக இருப்பார். ஒரு நாளைக்கு தினக்கூலியில் 800 ரூபா சம்பாரிச்சு வரவராக இருப்பார். அவர் 1.5 லட்சம் ரூபாய்க்கு தன்னுடைய பிள்ளைக்கு பைக்கு வாங்கி கொடுத்துட்டு வட்டி கட்டுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுவார் தெரியுங்களா? அசல் அடைக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுவான்னு தெரியுங்களா? இதெல்லாம் ஏன் இந்த பையன் கேட்குறான்னாக்கா, உங்களுடைய கஷ்டம் தெரியாததுனால அந்த பையன் கேட்குறான். வசதி வாய்ப்புகளோடு இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் தெரியாதுங்க. 1.5 லட்சம் ரூபாங்கிறது ரொம்ப சாதாரண விஷயம். அப்படி வாங்கி கொடுத்துட்டு போயிடுவாங்க, கேட்டவனை வாங்கி கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஆனால் ஒரு ஏழை வர்க்கமோ நடுத்தர வர்க்கமோ வந்து இதெல்லாம் வாங்கி கொடுக்குறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயங்க. தயவு பண்ணி தந்தையர்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஒரு விஷயத்தை வாங்கி கொடுக்கணும், இதனால் என்னென்ன விளைவுகள் இருக்குதுன்னு நினச்சி பாருங்கள். நீங்கள் 1.5 லட்சம் ரூபாய்க்கு வாங்கக்கூடிய பைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 200 சிசி கிட்டத்தட்ட இருக்கும். அதனுடைய வேகம் எப்படி இருக்குன்னா ரொம்ப அதீத வேகமாக இருக்குங்க. இந்த பசங்களுக்கெல்லாம் ஏறி உட்காந்து பைக்கில் உட்காந்தவொடனே ஏதோ ஒரு பறக்கிற ஃபீலிங் வந்துடும்.
அவர் எத்தனை கிலோமீட்டர் போகிறோன்னா அந்த ஸ்பீடை கூட பார்க்க மாட்டார், அவர் திருவண வேகத்துக்கு போயிட்டுருப்பார். அதனால் இன்னைக்கு எவ்வளோ விபத்துக்கள் நடக்குது தெரியுங்களா? கண்டிப்பாக இறைவன் வந்து இந்த மாதிரி விபத்துக்கள்லேருந்து நம்ம பிள்ளைங்கள்லாம் பாதுகாக்கணும், எல்லா பிள்ளைங்களையும் பாதுகாக்கணும். தயவு பண்ணி இந்த மாதிரி ஒரு விஷயங்களை செய்யாதீங்க. நீங்கள் பட்ட கஷ்டம் என்னான்னு உங்கள் பிள்ளைங்கள்கிட்ட அடிக்கடி சொல்லி காட்டுங்க. நீங்கள் பட்டுக்கிட்டு இருக்கும்போது அது என்ன மாதிரியான விஷயங்கள்னு சொல்லிட்டு உங்கள் பிள்ளைங்கள்ட்ட காட்டுங்க. பாருப்பா, அதை இப்பெல்லாம் கஷ்டப்படுதாப்பா சம்பாரித்து சேர்க்குறோம், 1000 ரூபாய் சேர்க்குறோம் அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் காட்டுங்க. நீங்கள் காட்டிங்கன்னா தான் உங்களுடைய கஷ்டம் என்ன, தன்னுடைய தந்தை எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்மளை வளர்த்துருப்பார், எப்படி குடும்பத்தை ரன் பண்ணுறாரு, இதெல்லாம் வந்து உங்கள் பிள்ளைங்களுக்கு தெரியும். தெரிஞ்சால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்கள்ட்ட கேட்க மாட்டான். உங்களை பற்றி ஒரு தந்தையர்களை பற்றி ஒரு இழிவாக ஒரு இடத்துல பேசுகிற ரொம்ப கஷ்டம், நம்மளாம் பேச மாட்டானுங்க. இந்த பசங்கள்லாம் இப்போ பேசுனானுங்கன்னா என்ன காரணம்? நம்ம இந்த மாதிரி இடம் கொடுத்துட்றோம், நம்ம கஷ்டத்தெல்லாம் என்னான்னு காட்டாமல் ஃப்ரீயாக விட்டுடுறோம். கொஞ்சம் டைட் பண்ணுங்க பிள்ளைங்கள்ட்ட. அவங்க போகிற போக்கில் வந்து அவங்க சம்பாரித்து எவ்வளோ வாங்கிக்க போகிறாங்க, எவ்வளோ சாதிச்சுக்க போகிறாங்க, அதற்கான வயசு அதற்கான பக்குவம் வரதுக்கு முடியும். நீங்கள் எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துடாதீங்க. எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துட்டிங்கன்னா அப்புறம் எதை பற்றி அவன் கவலைப்பட போகிறான்? நீங்கள் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுருவீங்க, சொத்து பற்றி எல்லாம் வாங்கணும் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருவீங்க. அவன் உழைக்கணும்னு எதுக்கு முயற்சி பண்ண போகிறான்? எந்த முயற்சியுமே இல்லாமல் இருந்தான்னா அவன் நாளைக்கு என்ன மாதிரியான நிலைமைக்கு போவான்னு கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. தினம் வருமானம் வேணும் இல்லைங்களா? வருமானம் வேணும்னா என்ன செய்வான்? காசு பணம் வேணும், உழைக்காமல் எப்படி சம்பாதிக்கிறதுன்னு யோசனை பண்ணுவான். தவறான வழிக்கு போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் பெற்றோர்கள் உங்களுடைய பிள்ளைங்களை கஷ்டம்னா என்னன்னு காமிச்சு வளங்க, காட்டுங்க. நீங்கள் பட்ட கஷ்டத்தையும் படுற கஷ்டத்தையும் உங்கள் பிள்ளைங்கள்ட்ட காட்டுங்க. இதை பற்றிலாம் பேசிக்கிட்டு இருக்கும்போது எனக்கு வந்து ஒரு அருமையான பேச்சாளருடைய வார்த்தைகள் எனக்கு கொஞ்சம் ஞாபகத்துக்கு வருதுங்க. பாரதி பாஸ்கருங்கிற அம்மா ரொம்ப அருமையாக பேசுவாங்க. உங்கள் பிள்ளைங்கக்கிட்ட நோ சொல்லி பழகுங்க, நீங்கள் கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுத்துடாதீங்க. நீங்கள் கேட்குறதெல்லாம் எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துட்டிங்கன்னா எல்லாமே நமக்கு கிடைச்சிரும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை உங்கள் பிள்ளைங்கள் மத்தியில் வந்துடும். நீங்கள் வந்து அதிகமாக நோ சொல்லி பழகுங்க. அப்படி பழகினாதான் ஓ இந்த விஷயம் கூட நமக்கு கிடைக்காமல் இருக்கா, இந்த மாதிரி விஷயங்கள் கூட கிடைக்கிறது கஷ்டமா அப்படிங்கிற சிந்தனைகள் வரும். நீங்கள் கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டிங்கன்னா எதை பற்றியும் அந்த புள்ள கவலைப்படாது. நாளைக்கு அதுக்கு தேவையான விஷயங்கள் கிடைக்கணுங்கிறதுக்காக அந்த பிள்ளைங்க எந்த லெவலுக்கு வேணாலும் இறங்கி எதை வேணாலும் பண்ணலான்னு சொல்லுவாங்க. நான் சொல்கிற விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஒரு பிள்ளைங்களுக்கு தன்னுடைய கேட்ட விஷயம் கிடைக்கலன்னா, ஏன்னா எல்லாமே இது வரைக்கும் கிடைச்சிக்கிட்டு இருந்துச்சு, அவன் கேட்டது எல்லாத்தையும் நீங்கள் வாங்கி கொடுத்துட்டீங்க, ஸோ அவனுக்கு எல்லாமே கிடைச்சிரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்துடும். ஸோ ஒரு நேரம் அது கிடைக்காம, இன்கேஸ் அது கிடைக்காமல் போச்சுன்னா அது கிடைக்கிறதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்க. அதனால் இந்த விஷயத்தை பாரதி பாஸ்கர் அம்மா சொல்லுவாங்க, ரொம்ப அருமையான விஷயம், பிள்ளைங்களுக்கு நோ சொல்லி பழகுங்க, கேட்குறது எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துறாங்கிற விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சில வீடுகளில் பார்க்குறோம் மூட்டை கணக்கில் பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ், இந்த விளையாட்டு பொருட்கள் பார்த்திங்கன்னா மூட்டை கணக்கில் வச்சுருக்காங்க, எல்லாமே பிளாஸ்டிக்கில் இருக்கும் சரிங்களா. இதை வந்து என்ன செய்கிறாங்கன்னா கடைசியில் ஒரு 8 ரேட்டுக்கு 10 ரூபாய்க்கும் 20 ரூபாய்க்கும் கடைசியில் ஒரு பிளாஸ்டிக்காரன் அந்த ஜாமான்லாம் வாங்க வருவாங்க, அவங்கள்ட்ட தூக்கி போட்டுருவாங்க, முடிஞ்சு. நீங்கள் வாங்கக்கூடிய பொருள் வந்து இது உபயோககரமாக இருக்குமா, எவ்வளோ நாளைக்கு நம்ம கையில் இருக்கும், எந்த அளவுக்கு இது நமக்கு பயன்படும்ங்கிற மாதிரி பிள்ளைங்களுக்கு நீங்கள் வாங்கி கொடுங்க. கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டிங்கன்னா நாளைக்கு அது குப்பை தாங்க, அதனுடைய கஷ்டம் என்ன, அதனுடைய செலவு என்னான்னு கூட அந்த பிள்ளைங்களுக்கு தெரியாது. நீங்கள் கேட்டதெல்லாம் வாங்கி போட்டுறீங்க, நாளைக்கும் அது எது கேட்கும், பார்க்குறதெல்லாம் கேட்கும், நீங்கள் வாங்கி கொடுத்து தான் ஆகணும். ஸோ அதனால் கொஞ்சம் உங்கள் பிள்ளைங்களை கட்டுப்படுத்தி வாழ பழகிங்க. கட்டுப்பாடு இல்லாமல் வாழ்ந்தால் எதுவுமே ஒரு சரியான நிலையில் இருக்காதுங்க. ஒரு தடுப்பு இருக்கணும். ஒரு விவசாயம் பண்ணுறீங்கன்னாக்கா அதை திறந்த வழியில் போட்டு விவசாயம் பண்ணிங்கன்னா அது அதனுடைய நிலைமை எப்படி இருக்கும்னு பாருங்கள். அதே நீங்கள் சுற்றியரம் அடைச்சி வச்சு நீங்கள் விவசாயம் பண்ணிங்கன்னா அதனுடைய விஷயம் எப்படிங்கிறதையும் பார்த்துக்குங்க. இதாங்க பிள்ளைங்க விஷயத்துலேயும் ரெண்டுக்குமே ரொம்ப ஈவன் தான். இது எப்படியோ அதே மாதிரி தான் பிள்ளைங்களுடைய வளர்ப்பும் ஈவனான விஷயந்தான். கொஞ்சம் முயற்சி பண்ணுங்கள், தன்னுடைய பிள்ளைகளை சிறப்பாக வளருங்க, நீங்களும் சிறப்பாக வாழுங்க. நன்றி.